அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு வந்து துரிய விழிப்பு என்றால் என்ன? நனவும் கனவும் ஒரே தகுதிக்கு வருவது முடியுமா அப்படிங்கறதா நீங்க தலைப்பா வச்சிருக்கோம். இதை பத்தி உங்களுடைய நீங்க கருத்தை வந்து நீங்க சொல்லலாம். அதாவது துரிய விழிப்பு என்றால் என்ன, நனவும் கனவும் ஒரே தகுதிக்கு வருவது எப்போது, அப்படி வருமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இதுக்கு வந்து உங்களுடைய பதில சொல்லுங்க. பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சரிங்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஆனந்த வேலு ஸ்கை ப்ரொஃபஸர் சென்னை வந்திருக்காங்க. ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. சரி ஐயா வராதுன்றதுக்காக ஏற்கனவே ஹேண்ட் சைஸ் பண்ணிட்டேன் கேள்வி கேட்கறதுக்கு. ஏன்னா ஆக்சுவலா இப்ப இந்த டாபிக் எனக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால உண்மையாவே எனக்கு இந்த டாபிக் தெரியலங்க. பரவாயில்ல, தப்பு இல்ல. நாம மத்தவங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லட்டும், அப்புறம் நம்ம வந்து இதுக்கான பதில பாக்கலாம் ஐயா. சரிங்க, நான் உங்களை மீட் பண்ணிடுறேன் ஐயா. அடுத்ததா வந்து ராம்குமார் கல்யாணி வந்திருக்காங்க. உங்களை அட்மிட் பண்ணிருக்கோமா, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கம்மா. நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ராம்குமார் கல்யாணி, ராம்குமார் கல்யாணி அப்படிங்கிறவங்க வந்து ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆ பேசுங்க ஐயா. வாழ்வளமுடன். வாழ்வளமுடன் ஐயா. உங்க யார் பேசுறீங்க ஐயா? ராம்குமார் கல்யாணி பேசுறேன். ஓகேங்க, ஓகேங்க, சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? நாங்க திருவனந்தபுரம் இருந்து பேசுறேன் ஐயா. திருவனந்தபுரம் ஸ்கை ட்ரஸ்ட். ஓ வெல்கம், வெல்கம். ஓகேங்க, நீங்க பேசுறீங்க ஐயா? மீட்டிங்ல நான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல, ஆனந்தவள ஐயா தான் இன்னைய கூப்பிட்டாரு இதுக்கு. சரி, ஆனந்தவள ஐயாவும் நானும் 25 வருஷமா ஸ்கைல வந்து. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்படியா, ஓகே. அப்படி கொஞ்சம் வாட்சிங்ல இருக்கிறேன் ஐயா, கொஞ்சம் வாட்சிங்ல இருங்க. ரொம்ப சந்தோஷம், வாட்சிங்ல இருங்க. துரிய விழிப்பு படிச்சவங்களுக்கு தெரியும் துரிய விழிப்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன. அடுத்தது வந்து நனவும் கனவும் ஒரே தகுதிக்கு வருவது எப்போது அப்படிங்கிற ஆங்கில பாக்குறோம். ஏன் கனவும் நனவும் ஒரே தகுதிக்கு எப்ப வருது, நம்ம ஏன் பாக்குறோம்னா, இப்படி ஒரே தகுதிக்கு வந்தா அது துரிய விழிப்புன்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். சரிங்க ஐயா. அதாவது எனக்கு முன்னாடி, அதாவது ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, துரியம் நம்மளுக்கு சக்கரம், அந்த சகஸ்ரார சக்கரம்னு இருக்கு. அங்க வந்து கொடுத்து நம்ம அங்க தியானம் பண்ணும் போது அது வந்துட்டு துரிய சக்கரம் வாசிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம மனச பிரவாகமா இருக்கும்போது அகத்துல வந்து நம்மளுக்கு எதுவும் வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்ல நம்ம அகத்துல வந்து வர உணர்வுகள் எல்லாம் பிரவாகமா இருக்கிறதே ஒரு துரிய விழிப்பு நிலை அப்படின்றது வந்து ஐயா புக்ஸ் படிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. முன்னாடி வந்து எனக்கு வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதாவது நம்ம சகஸ்கார சக்கரத்துல வந்து நம்ம குரு ஆக்டிவேட் பண்ணி தீட்சை கொடுத்து நம்ம தியானம் பண்றது துரிய விழிப்பு நிலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஐயா படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம அகத்துல வேலை இல்ல, நம்ம அறிவை வந்து புறத்துல மட்டும் செயல்படுத்தி அக உணர்ச்சிகளுக்கு பிரவாகமா விடுறதே வந்து ஒரு துரிய விழிப்பு நிலை அப்படின்ற மாதிரி அவர் புக்ஸ படிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. இது ஒண்ணு. அப்புறம் நீங்க அந்த நினைவு கனவு வந்து ஒன்னாவது அப்படின்னா, அது வந்து நம்ம பிரசன்ட் ஸ்டேட்ல மைண்ட் வந்து பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கும் போது அந்த நிலை வரும் அப்படின்னு தாங்க நான் அதான் படிச்சதுல, அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கடந்த எதிர்காலம் நிகழ்காலம் அப்படின்னு வந்து இருக்கீங்களா,
இப்ப நம்ம அந்த கடந்த காலத்திலயும் எதிர்காலமும் வந்து நம்ம வந்து ஒரு கனவு நிலை. நிகழ்காலத்துல இருக்கும் போதுதான் வந்து உண்மை, உண்மையான நிலைய உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து நிகழ்காலத்துல வர உணர்வுகள் அப்படின்றது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அதான் புக்ஸ் வாசிட்டே இருக்கேன் இப்ப ஒன் பை ஒன்னா, இதுதான் நான் இப்ப புரிஞ்சிட்டு இருக்கேன் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க தான் விளக்கம் கொடுக்கணும், நான் ஓகே புரிஞ்சிருக்கேனா என்னன்னு. ரொம்ப சந்தோஷம், நீங்க நீங்க பதில் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் உங்களை மீட் பண்றேன், நம்ம விளக்கத்தை பார்ப்போம். அங்க வேற யாராவது இது சம்பந்தமா பேச விரும்புறீங்களா? அப்படி விரும்புனா நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. பாஸ்கர் ஐயா அரக்கோணம் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த துரிய விழிப்புன்றது அந்த ஆன்ம நிலை அப்படியும் அதெல்லாம் ஒண்ணுதாங்க ஐயா. அதாவது நம்ம அகத்துல ஏற்படுற உணர்வை எதுவும் நம்ம நிர்வாகம் பண்ணாம பிரவாகமா விடுறது தான் வந்து துரிய விழிப்புங்க ஐயா. இந்த நிலையில தான் அதான் ஞான நிலை தான், இந்த விடுதலை நிலை தான் இது. இந்த கனவும் நனவும் ஒன்னான்றது எப்படின்னா, கனவுல வந்து நமக்கு நினைவு மாத்திரம் இருக்கு, அறிவு குறுக்கிடாத நினைவு மாத்திரம் இயங்குற ஒரு நிலை. அதுல வந்து அறிவு எதுவும் குறுக்கிடாது, அங்க நினைவு மாத்திரம் சிந்தனைகள் மட்டும் எண்ணங்கள் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம நினைவு நிலையிலையும் இந்த மன உணர்வுகளில் இந்த அறிவு குறுக்கிடாம இருக்கிற நிலையில நம்ம இருக்கும்போது அப்ப நனவு நிலையும் கனவு நிலையும் ஆயிடுது. நனவு நிலையிலும் உணர்வுகள்ல நம்ம அறிவு குறுக்கீடு இல்லாத நிலையில நனவு நிலைய கனவு நிலை. ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்களை மீட் பண்றேன். வாங்க வேற யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? மதியலகன் சார் வாங்க சார், உங்க அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் மதியலகன் சார், பிரான்ஸ், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஹலோ சார், கேக்குது சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து இப்ப தூங்கும் போது மனம் விழித்து கொண்டால் அந்த நிலைக்கு பேரு கனவு. இப்ப விழிப்பு நிலையில மனம் தூங்கி அறிவு விழித்து கொண்டால் நனவு. இந்த நனவு நிலையில மனம் வந்து அதாவது மனதின் உண்மையான அந்த மனம் பிரவாகமா அடைந்த நிலையை உணர்ந்தா துரிய விழிப்பு. இது அதாவது துரிய விழிப்புங்கிறது வந்து அறிவு தன் உண்மையான நிலையை புரிந்து உணர்வது. இங்கதான் நல்லா நான் அதை அடிக்கோடிட்டு சொல்றேன் நானு அந்த வார்த்தைய. அறிவு தன் நிலையை புரிந்து உணர்வது, அதாவது ஃபீலிங் மைண்ட்ல இருக்கிறது. இந்த கான்சியஸ் ஸ்டேட் இஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல வர்றது, இன்னசென்ட் ஸ்டேட்னு சொல்ல கூட சொல்லும். அந்த வந்து அதாவது உயிர்த்தன்மையை உணர்வது துரியம்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப இதை கவனமா புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப எளிமையான விஷயம் தான் இது. சாஸ்திரங்கள் வந்து துரிய விழிப்புங்கிறத பத்தி நிறைய சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் படிச்சவங்களுக்கு அது நிறைய தெரியும். துரிய விழிப்பு, ஆத்ம சாட்சா்காரம், சாட்சி நிலை, இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வார்த்தைகள்ல வந்து நம்ம மாட்டிக்க கூடாது. அதனாலதான் நம்ம வந்து இந்த அதிகமாக சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறோம். அதனால இது எளிமையா புரிஞ்சுக்கலாம், சாதாரண விஷயம்தான். நம்ம வந்து நனவும் கனவும் ஒரே தேதிக்கு வருவது எப்போதுங்கிற ரெண்டாவதும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம். இப்ப இங்க என்ன நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா, நனவில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை நமக்கு மிகவும் பாதிப்புக்கு ஆளாகும். நனவுல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நடைமுறை வாழ்க்கையில நனவுல நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது
நான் அந்த பிரச்சனை வந்து நம்மளை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்குது. அதே கனவு காண்றோம், கனவுல நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய பாதிப்பே நமக்கு இருக்காது. கனவுலையும் பிரச்சனை வரும், தூக்கும்போது கனவு வரும்போது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நனவுல ஏற்படுற அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. அது நனவில் ஏற்படும் பிரச்சனையுடைய வலி வந்து அதிகமா இருக்கும், அதனுடைய அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கனவு ஏற்படும் போது கனவுல வரக்கூடிய பிரச்சனையுடைய வலி அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, நனவுல நம்ம ஒரு அடிபடுறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நனவுல, அது எவ்வளவு வலியா இருக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கு. இதே கனவு அப்படி காண்றோம், கீழே வந்து அடிபடுற மாதிரி கனவு காண்றோம், அது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு நமக்கு கொடுக்காது. கனவு ஏற்படக்கூடிய பிரச்சனையுடைய வலி வந்து ரொம்ப கம்மி. நனவோட கம்பேர் பண்ணும்போது நனவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இங்கதான் கனவு நிலையும், அதாவது நனவு நிலையும் கனவு நிலையும் தகுதிக்கு வருவது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். கனவுல அதாவது நனவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த பாதிப்பு கனவுல ஏற்பட்டா எப்படி நமக்கு இருக்குமோ அப்படி நம்ம நிலை வரத்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் கேட்கிறோம். இதைத்தான் துரிய விழிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சாஸ்திரங்களும் இதான் சொல்லுது. நம்ம நனவுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே, நம்ம டே டு டே லைஃப்ல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கனவுல எதிர்கொண்டா அது என்ன ஒரு வழியை கொடுக்குமோ, என்ன ஒரு துன்பத்தை கொடுக்குமோ அந்த துன்பம் தான் நனவுலையும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்ப துரிய விழிப்பு ஏற்பட்ட பிறகு. இதைத்தான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம். நீங்க இன்னொரு உதாரணம் கூட வச்சுக்கலாம். விடுதலை அடையும் போது விடுதலை அடைந்தவர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை அப்படிதான் எதிர்கொள்வாங்க. கனவுல ஏற்பட்டா எப்படி அதனுடைய டென்ஸ், எப்படி அதனுடைய வலி இருக்குமோ, எப்படி அதனுடைய அழுத்தம் இருக்குமோ அது மாதிரிதான் நனவுலையும் உங்களுக்கு இருக்கும். அது எப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம இந்த புரிதலை நம்ம நல்லா எளிமையா புரிஞ்சுக்கலாம். கனவு காணும் போது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நூறுக்கு ஒரு கேள்வி கேட்குன்னு தோணுது. கனவு காணும் போது பாத்தீங்கன்னா கனவுல எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது, எத்தனையோ காட்சிகள் தெரியுது, எங்கெங்கேயோ போறோம், எங்கெங்கேயோ வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கிறோம், யார் யாரையோ சந்திக்கிறோம். இவை அனைத்தும் நமது நினைவுகள் தான், நினைவுகள் மூலமா தான் வருது. இன்னும் பாருங்க, கனவுல பாத்தீங்கன்னா இறந்தவங்கக்கிட்ட கூட நம்ம சந்திச்சு பேசுவோம். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காட்சி, இந்த எண்ணங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய நினைவினுடைய இதுதான். நினைவினுடைய இதுக்கெல்லாம் சோர்ஸ் வந்து நம்ம நினைவு தான். நினைவின் மூலமாக தான் எல்லாமே பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா அர்த்தமற்ற கனவுகளாக கூட இருக்கும். நமக்கு இறந்து போனவங்கிட்ட நம்ம பேசுறதுங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்றது. அது இல்லாம ஒரு தொடர்ச்சியா கூட கனவு இருக்காது. பாத்தீங்கன்னா சில நேரத்துல பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ இருப்போம், திடீர்னு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி கனவு. இப்படி ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கும்போது கூட நாம வந்து அங்க எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை, நமக்கு எந்த சந்தேகமும் கூட அங்க வரதில்லை. இது ஏன், இதுக்கு யாராவது பதில் தெரிஞ்சா நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இதான் முக்கியமான விஷயம். நாம அது கனவுல வந்து அர்த்தமற்றதா கனவு வருது, ஒரு இடத்துல இருக்கிறோம் திடீர்னு பார்த்தா வேற இடத்துல இருக்கிற மாதிரி கனவு வருது, இறந்தவங்க கூட கூட நம்ம பேசுற மாதிரி கனவு வந்திருக்கோம், நம்ம அங்க கேள்வியே அங்க வராது, எப்படி அப்படி நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வராது, நம்ம ஏன் அப்படி அர்த்தம் இல்லாம இருக்குதுங்கிற சந்தேகம் வராது, எந்த இதுவுமே வராது. இது என்ன காரணம்? ஆனந்த வீல ஐயா வந்து ஆன்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஐயா நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல, அறிவு வந்து அங்க அந்த நினைவுல போயிட்டு அறிவு தலையிடுறது கிடையாதுங்க ஐயா. அறிவு தலையிட்டதான் எப்பயுமே ஏதாவது அதாவது வந்து சிந்தித்தலுக்கு வரும். கண்டிப்பா நினைவுங்கிறது வந்து சிந்தனை தானே, தாட்டு தானே? ஆமா. அது தாட்டுல வந்து சிந்தனை வந்து என்ட்ரான, சிந்தித்தல் என்ட்ரானாதான் வந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதனால வந்து அந்த கேள்வி வரணுங்க ஐயா. ஓகே ஓகேங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை நான் மியூட் பண்றேன். அடுத்தது ரகுராம் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். அதுதான் நினைவு, நினைவு, நினைவுகள் கனவுகளாக வந்துகிட்டு இருக்க பட்சத்தில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு, புத்திக்கு அங்கே வேலை இல்லை, புத்தியை செயல்படுறதே இல்லை. ஸோ அதனால் கான்சிக்வன்சஸ்ஸு, அந்த கன்சிஸ்டன்சி, உன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி, அதெல்லாம் நம்ம அங்கே யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு அங்கே வேலையெல்லாம் போயிடுது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, நன்றிங்க. பாஸ்கர் ஐயா, நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க.
வணக்கம் ஐயா. ஐயா சொன்னது மாதிரியே தாங்க ஐயா, அங்க வந்து நினைவு மாத்திரம் இயங்குதுங்க ஐயா, அங்க அறிவு இயங்கறது இல்ல. அதனால நினைவு மாத்திரம் இயங்கறதுனால அது நினைவு எப்படி எல்லாம் தோணுதோ அதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதுங்க ஐயா, அது இயங்கினே இருக்கும். அங்க ஆப்ஷன் கூட நம்ம எடுக்கிறதுக்கு அறிவு இல்லாததுனால அங்க ஆப்ஷன் கூட கிடையாது. நனவுல வந்து ஆப்ஷன் எல்லாம் இருக்கு, இது எடுத்துக்கலாமா அது எடுத்துக்கலாமா, எது சிறப்பா செய்யலாம் எது அப்படின்னு. ஆனா கனவுல அது என்ன காட்டுதோ அதுதான் நமக்கு எடுத்துக்க முடியும், நமக்கு அதுல ஆப்ஷன் எடுக்க முடியாது. அந்த மாதிரி அறிவு இருக்கும் போது தான் ஆப்ஷன் எடுக்க முடியும். அங்க அறிவு இல்லாததுனால எதுவுமே இல்லாததுனால கனவு நிலை அந்த மாதிரி நம்ம விருப்பப்பா மாதிரி நம்ம கனவு காண முடியாது. அது விருப்பமா எப்படி ஓடுதோ அதை தான் காண முடியும். அறிவு புகுந்தாதான் நம்ம விருப்பமா கனவு காண முடியும். ஆனா அங்க அறிவு இல்லாததுனால அது என்ன காட்டுதோ, நினைவு என்ன காட்டுதோ அது வந்து நம்ம காட்சியா காணும் உணர்றாங்க. ஓகேங்க ஓகேங்க, நான் உங்களை மியூட் பண்றேன். பிரியா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் மேடம், சொல்லுங்க. கனவு வந்து தூங்கும் போதுதான் வருதுங்கய்யா, அப்போ அந்த டைம்ல வந்து நமக்கு நம்மளுக்கு என்னவே அறிவு வேலை செய்யல, நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஏதேதோ சம்பந்தம் இல்லாதது கண்டினியூட்டி இல்லாம ஏதோ வந்துகிட்டே இருக்கு. பட் ஆனா சில டைம் வந்து நம்ம தூங்கி எழுந்த பிறகு கூட நம்ம இந்த கனவு கண்டோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சில டைம் தெரியும், ஓ நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா அறிவு, நம்ம அறிவுல வந்து இது ஜஸ்ட் கனவு தானே, அதுக்கு நம்ம எனிவே இது ஜஸ்ட் கனவு, இது இதை நம்ம அதனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுக்கு நம்ம அறிவு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, இது வந்து நம்ம ரியல் லைஃப் இல்ல ஜஸ்ட் கனவு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுவோம் அத. அதாங்க ஐயா, இதுதான் நான் நினைக்கிறேன். ஓகேம்மா ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை வந்து மீட் பண்றேன். மதியம் சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ சார், தாட்டு பாத்தீங்கன்னா அது தானா வருது தானாதான் போகும், அதை போய் நம்ம தானா வர வர வைக்க முடியாது, அதை போக்கவும் முடியாது. தானா வந்து தானா போற நிலையிலதான் அதை தாட்டுன்னு சொல்றோம். இப்ப அது தூக்க நிலையில நடக்கும் போது கனவுன்னு சொல்றோம் சரிங்களா. இப்ப அது அந்த கனவு வந்து இப்ப தானா வர்றதுக்கு தானா தானே போகணும், அதை அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கோ அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஒரு பக்கம் அப்படி இருக்குது. இதுல வந்து இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா கனவு காண்பவன் வந்து அனுபவிப்பனா மாறிதான், அதனால அங்க வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை மாத்தவோ இல்ல வேற மாடிஃபை பண்ணவோ அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த இடத்துல வந்து கனவு காண்பவன் வந்து பொய்யாயிடுறான், உண்மையில பாத்தீங்கன்னா அவன் கனவு காண்பவன். இந்த அனுபவிப்பனா மாற்றம் அடையும் பொழுது அந்த அந்த கனவு நிலையை நீங்க நம்மளுக்கு மாற்றத்துக்கு தகுதி இல்லை. நன்றிங்க, அடுத்தது மாடர்னிஸ் கண்ணா ஐயா, உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசுங்க. ஹலோ ஐயா, மாலை வணக்கம். என் பெயர் மதனிஷ் கண்ணா, சொந்த ஊர் பொன்னம்பராவதி. நான் லயன் எஸ் எம் கம்பராஜனோட அக்காவோட. சரி சரி, மகிழ்ச்சி, வாங்க. நான் போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன், பட் மாமா வந்து நிறைய உங்களை இயக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து வாழ்க்கை மண்டலில் இருந்திருக்காங்க. போன வாரம் அட்டன் பண்ணதோட கண்டினியூவேஷன் சரி இன்னைக்கு அட்டன் பண்ணுவோமே. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கனவு காண்கிறங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு பார்வையாளரை தான் பாக்குறோம். அது கனவுல வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அந்த கிரிக்கெட் மேட்சை பாக்குறது தான் நம்மளோட வேலையை தவிர அந்த கிரிக்கெட் மேட்சை பத்தி சிந்திக்கிறது வேலையில்லை. அதுதான் என்னோட கருத்து. பார்வையாளரா தான் நம்ம கனவுல இருக்கோம்னு தோணும். மகிழ்ச்சி, எல்லா பதிலுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கனவு காணும் போது கனவு காண்பவன் கூட அங்க கிடையாது. ஆக்சுவலா அந்த கனவு காண்பவன் ஒருத்தர் இருந்தானா அவன் தான் அறிவு. கனவு காணும் போது இருப்பது வெறும் கனவு மட்டுமே, நமக்கு அது கனவு கூட தெரியாது. தெரிஞ்ச அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம், அது உண்மையாவே நிகழ்ந்துட்டு இருக்கும். அது முடிஞ்ச நிலையில தான் நமக்கு அது கனவுனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அது உள்ள கனவுன்னு கூட தெரியாது. ரெண்டாவது, கனவு அந்த அறிவே இல்லாததுனாலதான் கனவை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே நமக்கு கிடையாது. இந்த கனவு வந்து விருப்பம் இருப்பும் நம்ம கிடையாது, நம்ம பிடிச்ச கனவு தான் வரணும், பிடிக்காத கனவு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அறிவே கிடையாது, கனவு காண்போனே அங்க இல்லையே, அங்க இருப்பது கனவு மட்டும்தான் அங்க இருக்கு.
கனவு முடிஞ்ச நிலையில விழிப்பு ஏற்பட்ட நிலையில தான் நம்ம கனவுன்னே அதை நாம வந்து அடையாளம் பார்க்கிறோம், அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து கனவு கூட நமக்கு தெரியாது. அந்த தகுதிக்கு நாம வந்து விழித்திருக்கும் போதே வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதான் நாம வந்து துரிய நிலைன்னு நாம் சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விழிப்பு நிலையில நனவு நிலையில் இருக்கும் போதும் நம்ம மனசுல வந்து எண்ணங்கள் வருது, உணர்வு வருது, இதுவும் தாமா தான் வருது. நம்முடைய அறிவும் இருக்கு, அப்ப அறிவும் விழிப்புல தான் இருக்கு. ஆனா இங்க அறிவு வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டு, தன் அகத்துல தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்ட நிலையில நமக்கு தோன்றும் என்ன உணர்வுகளோடு அறிவு முரண்படுவதில்லை. அங்க சும்மா இருக்கு, நமக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னு அறிவு முரண்படாதனாலதான் இது என்ன ஆகுது, கனவின் தகுதிக்கு வந்துருது. இதைத்தான் அவன் ஞான தெளிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு அகத்துல நமக்கு வேலையே இல்லைன்னு நம்முடைய கையேறு நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறத தான் ஞான தெளிவு நம்ம சொல்றோம். இந்த ஞான தெளிவு ஏற்பட்ட நிலையில, அறிவு குறுக்கிடாத நிலையில நனவும் கனவின் தகுதிக்கு வந்து விடுகிறது. இததான் துரிய விழிப்புன்னு நம்ம சொல்றோம். இந்த புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வேறுபாடை வந்து ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்களே பாருங்க, இந்த புரிதலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை மனசுல இருந்த பிரச்சனையை எவ்வளவு தூரம் சுமந்துட்டு இருப்போம், எவ்வளவு தூரம் போராடி இருப்போம். இந்த புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு ஒண்ணு அது ஒரு பிரச்சனையாவே நமக்கு தெரியாது. பிரச்சனை ஃபுல்லா இருக்கிறது புறத்துலதான், புறத்துல அதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ செய்ய வேண்டியதுதான். அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த ஒரு நிலையை தான் நம்ம துரிய நிலைன்னு சொல்றோம். சாஸ்திரங்கள் படிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த துரிய நிலையை அடைஞ்சா இந்த மாதிரி நிலைமை கனவும் நனவும் கனவும் ஒன்னாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மனதில் ஏற்படக்கூடிய இந்த சுதந்திர இயக்கம் நிகழும் போது அதுதான் துரிய விழிப்பா இருக்கே தவிர துரிய நிலையை அடைய வேண்டிய ஒரு நிலையே அல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து துரிய நிலைக்கு வந்து இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அறிவு தான் சும்மா இருக்கணுமே தவிர, நம்ம வந்து துரிய நிலைக்கு அடையணுங்கிற மாதிரி கொண்டு போகும்போது பிரச்சனை ஆயிடுது வச்சுங்களேன். ஏதாவது துரிய நம்ம சாஸ்திரங்கள் படிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பயிற்சி முயற்சி எது கொடுக்குறாங்கன்னா துரிய நிலை அடையறதுக்கு பயிற்சி முயற்சி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இதான் ஆத்ம சாட்சாத்காரம்னு இதை சொல்றாங்க. இந்த நிலையதான் சொல்றாங்க சாட்சி பாவனை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, இந்த சாட்சி பாவனைனா என்ன? இது வந்து எல்லா ஆன்மீக அமைப்புலையுமே இதை சொல்றாங்க, ஆனா எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு தவறான அணுகுமுறையிலே இது பாக்குறாங்கன்னு தோணுது. என்னன்னா, சாட்சி பாவனையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எண்ணத்தை கவனிக்கணும், மனசுல வரக்கூடிய உணர்வுகளை கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படி கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, கவனிக்கப்படுபவன் ஒருத்தன் வந்துடுறான், உணர்பவன் ஒருத்தன் வந்துடுறான். அப்ப அது வந்து என்ன ஆகுது, ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த சாட்சி நிலை, சாட்சி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப வாதி பிரதிவாதின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்குமே அங்க பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேருடைய பிரச்சனையை தீர்க்க தான் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அங்க சாட்சி கூற ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கிங்க, அவரு எதாவது பாதிப்பு இருக்கா அவருக்கு? அவருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா அவர் விஷயம் தெரியும், என்னன்னு தெரியும். ஆனா அதனால பாதிப்படையாதவரை தான் நம்ம சாட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி அகத்துல எல்லாமே வரும், என்ன வருதுங்கிறது தெரியும். அதனால பாதிப்படையாம இருக்கிற நிலையை தான் நம்ம சாட்சி நிலைன்னு சொல்றோமே தவிர, கவனிக்கக்கூடிய நிலையை வந்து நம்ம சாட்சி நிலைன்னு சொல்லல. நீங்க இதை கவனிக்கிறதுன்னு போயிட்டாவே அங்க ஒரு விழிப்புணர்வுன்னு வந்துடும். இப்ப நான் மிக மிக முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, விழிப்பு வேறு விழிப்புணர்வு வேறு. விழிப்பு என்பது தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிறது, விழிப்புணர்வு என்பது கேர்ஃபுல்னஸ் கவனமா இருக்கிறது. அவேர்னஸ் வேறு, அவேக்கனிங் வேறு. அவேர்னஸ்ங்கிறது விழிப்புணர்வு, அவேக்கனிங்கிறது விழிப்பு. இந்த விழிப்பு அகத்துல ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த விழிப்புங்கிறது இந்த புரிதல் அகத்துல ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ஒருபோதுமே அது மாறாது. ஒன்ஸ் ஏற்பட்டா ஏற்பட்டது தான், அதை நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. அது மாதிரிதான் அந்த துரிய விழிப்புன்னு இதை தான் நம்ம சொல்றோம். இந்த துரிய விழிப்புங்கிறது இந்த புரிதல் ஏற்பட்ட நிலையில நமக்கு அங்க வேலை இல்லைன்னு எப்ப நம்ம வந்து விழிப்பு ஏற்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாற்றமும் நம்ம அறிவு வந்து மறுபடியும் மாத்திக்காது. ஒன்ஸ் ஏற்பட்டா ஏற்பட்டு தான் நம்ம இது வந்து ஒரு மாயை, நமக்கு அங்க வேலை இல்லை
அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சு வேலை. நம்ம வந்து அது தாமா இயங்கக்கூடிய இயக்கம், அது ஒரு சுதந்திரமான இயக்கம், நம்ம நமக்கு கட்டுப்பட்டதெல்லாம்னு அந்த அறிவு புரிஞ்சுக்கும் போது அங்க துரிய விழிப்பு ஏற்பட்டுருக்கு. அந்த துரிய விழிப்பு ஏற்பட்ட நிலையில நனவும் கனவும் ஒன்றாகத்தான் இயங்குகிறது, ஒரே மாதிரிதான் இயங்குது. அங்க குறுக்கிடு போகணுங்கிற அறிவே அங்க இல்லை. எப்ப அறிவு குறுக்கிடலையோ அப்பவே தோன்றியதெல்லாம் தோன்றியவாறு மறைந்து தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை. அறிவுக்கு வேலையெல்லாம் புறத்துலதான், 100% புறத்துல வேலையை பார்க்கும்போது அதனுடைய எஃபிசியன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புரிதலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, மனசையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்துச்சு, நிர்வாகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு, வெளியையும் வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. மனசை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு எப்ப அது புரிஞ்சுக்கிச்சோ அதுக்கப்புறம் இருப்பது அனைத்தும் புற வேலைதான். இந்த அப்படி புற வேலையை கவனிக்கும் போது இந்த மனமும் உதவிக்கு வந்துடுது. அப்படி வர்றதுதான் ஒரு முழுமையான வாழ்வு. அப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஒரு முழுமையான வாழ்க்கை. அப்படி செய்யக்கூடிய செயல் தான் ஒரு முழுமையான செயலாகவும் இருக்கும். அதுதான் துரிய விழிப்பு நம்ம சொல்றோம். இந்த துரிய விழிப்பு சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இல்ல பொதுவாக ஞானத்தை பத்தி சந்தேகங்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். ஆனா உங்க கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். என்னுடைய உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்க கேள்விகளை கேளுங்க, அதுக்கு நம்ம பதில் பார்க்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஆனந்த வேலு ஐயா, ஐயா வாங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம் ஐயா. ஐயா ரொம்ப தெளிவான அருமையான விளக்கம் ஐயா, நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு எனக்கு இந்த விளக்கம். இப்ப எனக்கு இதை ஒட்டிய ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி ஐயா. இப்ப சிந்தனை எழுவது இயற்கை, அதாவது தாட்ஸ் எழுவது இயற்கை தானே? தாட்ஸ் எழுவது இயற்கை என்றால் அதை ஒட்டிய சிந்தித்தலும் எழுவது இயற்கை தான். சரி, அப்ப சிந்தித்தல் இல்லாம எப்படி ஒரு புதிய நற்பதிவுகளை வந்து நம்ம மனதுல பதிவு வைக்க முடியும்? புதிய நற்பதிவுகள் பதிஞ்சாதான் புறத்துல நம்ம நல்லா இயங்க முடியும். அப்ப இந்த பொதுவாகவே சிந்தனைகள் மூலமாகவும் நல்ல பதிவுகளை, நல்ல கர்மாக்களை மனதில் உருவாக்க முடியும் தானே ஐயா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. என்னன்னா நீங்க கேள்வி முடிச்சிருங்க, நான் பதில் உங்களுக்கு. நமக்கு வந்து தாட் நினைவு தாமா வருது, வந்த உடனேதான் நமக்கு தெரியுது. வந்து வந்து முடிகிற தெருவில தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சிந்தித்தல் ஆரம்பிக்குது. அந்த சிந்தித்தல் வந்து தேவையான ஒண்ணுதான். இப்ப ஒரு தாட் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த தாட் சம்பந்தமான புற வேலையில பத்தி சிந்திக்கிறது தேவையான ஒண்ணுதான். இப்ப நேத்து ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் பார்த்த வழியில அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இது ஒரு சூழ்நிலையால அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுது. அவருக்கான வைத்தியம் எங்க பார்த்தா சரியாயிடுங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துருச்சு. வீட்டுல இருக்கும்போது நமக்கு வந்து நேத்து அவர் கஷ்டப்பட்டார்ல நம்ம நண்பரு, அவருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சே ஞாபகம் வருது. இது வந்து நினைவு. அந்த உடனே ஆமா இவருக்கு இந்த டாக்டர் போய் பார்த்தாருன்னா சரியாயிடும், இதுக்கு வந்து ஒரு ஹோமியோவில வந்து நல்ல மருந்து இருக்கு அவர்கிட்ட போய் சொல்லலாங்கிறது நம்ம சிந்தித்தல், நாம சிந்தனை பண்றோம். இந்த சிந்தித்தல் வேணுங்கயா, இந்த சிந்தித்தல் வந்தாதான் அவர் செயல்படுவோம். என்ன பண்ணலாம், அவர் வீட்டுக்கு போய் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து ரொம்ப எளிதா வந்து ஹோமியோபதியில தீர்க்கக்கூடிய மருந்து இருக்குங்க, நீங்க போய் பாருங்கன்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு நல்ல கர்மம். நாம இங்க என்ன பிரச்சனைனா எப்படி சிந்தித்தல் இருக்க கூடாதுன்னா, ஏன் இந்த மாதிரி தாட்டு இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு சிந்திக்க கூடாது. தாட்டை எதிர்த்துதான் சிந்தனை பண்ணக்கூடாது, தவிர செயலை பத்தி நம்ம சிந்தனை பண்ணலாம். நம்முடைய வந்து செயல் சம்பந்தமா இருக்கிறதுல தப்பே கிடையாது, அப்பதான் செயலே திங்கிங் எங்க வேணாம் அப்படின்னா, தாட்டை எதிர்த்து திங்கிங் வேணாம்னு நம்ம சொல்றோம். ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், கோபமே வரக்கூடாதுன்னு திங்க் பண்றதுதான் பிரச்சனை. புறம் சம்பந்தப்பட்டத திங்க் பண்ணி தான் நம்ம செயல்பட்டோம். செயல்படாதுன்னா திங்க் பண்ணாம செயல்படவே முடியாது. அகத்தை தான் நிர்வாகம் பண்ண வேணாம்னு நம்ம சொல்றோம். எனக்கு கோபமே வரக்கூடாது, எனக்கு டென்ஷனே வரக்கூடாது அப்படின்னு டென்ஷன் வருது, அது வந்து தாட்டுன்னு வச்சுக்கோங்க. நாம திங்க் பண்றோம், எப்படி திங்க் பண்றோம், இந்த டென்ஷனே வரக்கூடாது, நான் அமைதியா இருக்கணும்,
நான் எவ்வளவு தியானம் பண்றேன், எனக்கு போய் டென்ஷன் வரலாமா அப்படிங்கிற திங்கிங் வேணாங்கிறணும். அப்ப வந்து சிந்தனை வந்து அது இயற்கையா எழுறது, அதனால அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. அதே நேரத்துல வந்து இப்ப அகத்துல வந்து இப்ப வந்து இப்ப சிந்தனையோ இல்ல வந்து சிந்தித்தலோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்தா பிரச்சனை இல்லை அப்படித்தானுங்களா ஐயா? இல்லையா, சிந்தித்தல் திங்கிங்கிறது கண்டிப்பா வேணும், அது புறம் சார்ந்ததா இருக்கணும், அவ்வளவுதான். வேற விஷயமா இருக்கணும், இருக்கணும். முடிவெடுத்து செயல்படுத்துங்க. இது திங்கிங் வேணும்ல, திங்கிங் ஆனா இந்த திங்கிங்க எனக்கு பயம் வரக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது, நான் எப்பயும் அமைதியா வச்சுக்குவேன், எனக்கு டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு திங்க் பண்றது தான் பிரச்சனை. பிரவாக நிலை வந்து பாதிக்க தானே செய்யுது சிந்தித்தல் போது. நீங்க சிந்திக்கிறது கூட புறம் சம்பந்தப்பட்டதை சிந்திக்கிறீங்க, புறம் சம்பந்தப்பட்டதை சிந்திக்கும் போது பிரவாக நிலை பாதிக்கல அப்படின்னா பிரவாகம் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மனம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஆமா, மனசுலதான் அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மனசுல வந்து எண்ணமும் உணர்வும் இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அது தாமா வருது, தாமா தான் மறையணும். நம்முடைய கண்ட்ரோல்ல இயங்கக்கூடிய ஒரு பகுதியே கிடையாது, அது தாமா இயங்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில அறிவுக்கு அந்த வேலை இல்லைன்னு நம்ம சொல்றமே தவிர, புறம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு நாம திட்டமிடுதல் வேண்டும், அப்பதான் செயல்பட முடியும். திட்டமிட்டு செயல்பட வேண்டியதுதான், அது திங்கிங் மூலமா தான் பண்ணியாகும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், இப்ப நம்ம புறத்துல அகத்துல வந்து எதையுமே நம்ம எல்லாமே பிரவாகமா விட்டுறணும், புறத்தை நோக்கிதான் நம்ம சைடு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி புரியுது சார். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு அப்ரோச் பேச போறோம் அப்படின்னா அவங்கள பத்தின ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு ஒரு ப்ரீ நாலேஜ் இருக்கும்ல சார், அவங்கள பத்தி இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு இருக்கும்ல சார். ஆமா, அப்படி நம்ம ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா நினைச்சிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பேச போகும்போது அவங்க எப்படி சொல்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கணும். இப்போ நேற்று நடந்துச்சு சார் இந்த விஷயம் என்னன்னா, அந்த பையன் வந்து அவனை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் என்கிட்ட இருக்கு, அதை வந்து நான் பேசும்போது வெளிப்பட்டுட்டேன், அதனால அவனும் என்கிட்ட கோச்சிக்கிட்டான். இப்ப அதனால எனக்கு என்னன்னா, நம்ம இப்படி நினைச்சிருக்க கூடாது, அவனை பத்தி தப்பா சொல்லிருக்கூடாது, திட்டிருக்கூடாது அவனை அப்படின்ட்டு எனக்குள்ளாரே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. நான் இதை ஓகே, இது புறத்து நினைச்சு விடுறதா இல்ல அகம் நினைச்சு எடுக்கிறதான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு சார். கில்ட்டி கான்சியஸ் நம்மளுக்குள்ள எனக்குள்ளாரே வருது இல்ல சார். முன்கருத்து வச்சிருந்தீங்க உங்க நண்பரை பத்தி, ஒருத்தருக்காரு அவர் வந்து மது அருந்தவரா இருக்கிறாரு, மது அருந்தாதவர் நினைக்கிறீங்க. வந்து ஒருத்தர் வந்து நீங்க மது அருந்தாதவர் நினைக்கிறீங்க, அவர் மது அருந்தவரா இருக்கிறார். நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ, எது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்க உண்மை நினைச்சிட்டு இருப்பீங்க. முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், நீங்க வந்து அது ஒரு ஓரமா வச்சுக்கீங்க, இருந்தாலும் நீங்க அதை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க வந்து ஓபன் மைண்டோட தான் அவர் அணுகணும். எல்லாமே உண்மை கிடையாது. சரி சரிங்க சார். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே இவரு ஏமாற்று பேர் வழியான்னு கூட தோணும். செயல்படுத்தும் போது
சார் அந்த ஓபன் மைண்டட் சொன்னீங்களா சார், அதை பத்தி கொஞ்சம் இன்னும் சொல்ல முடியுமா சார்? ஓபன் மைண்டோட இப்ப பொதுவாகவே எல்லாருமே ஓபன் மைண்டோட மற்றவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்றது அப்படிதான் நானும் நினைக்கிறேன் சாரு. அவங்க என்னதான் தப்பா இருந்தாலும் ஓகே, அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த ஒழுங்கா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஓபன் மைண்டட் விஷயம் எனக்கும் தோணுது, பட் ஆனா செயல்முறைப்படுத்துறதுக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க சார் பிளீஸ். அதாவது ஓபன் மைண்டட்னா என்னன்னா உங்க மூக்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கூடாது. சரி சரிங்க சார். நீங்க வந்து என்ன ஒரு ஒரு நடுநிலையில இருந்து ஒரு விஷயத்த பாக்கணும். ஒரு ஒரு ஜட்ஜி இருந்தாருன்னா எப்படி இருப்பாரு? ஒரு வச்சுக்கீங்க, அதாவது நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அப்புறம் விவாதம் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். நடுநிலையோட அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்க, நடுநிலையில இருந்து பாத்தீங்கன்னா நடுநிலையில பார்த்துட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அதுதான் வந்து ஓபன் மைண்டோட பாக்குறது. இப்ப என்னன்னா நம்ம நூலையே பாருங்க, தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம்ல. ஞானத்தை வந்து குறை சொல்லலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க வச்சுக்கீங்க. இந்த புக்க நகைச்சுவாரு. அதனால எந்த முன்கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நடுநிலையோட இருக்கிறதான் நம்ம வந்து திறந்த மனதோட அணுகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம வந்து தியானமே தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். இது பலருக்கு ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். அந்த பாதிப்போட அவங்க வந்து இது வந்து இவங்களை வந்து நம்ம உண்டுலன்னு பண்ணிடணும் விவாதம் பண்ண வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களும் விளக்கமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சாராரா இருந்தா பேசுவாங்க. இதுல உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம்னு ஒரு நடுநிலைமையோட இருந்து பார்க்கும் போதுதான் இதுல என்ன உண்மை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி சரிங்க சார். ஓகே ஓகே, அதுதான் ஓபன் மைண்ட் நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நபரை உங்க நண்பரை பாக்குறீங்க, அவரை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த கருத்துக்கு ரொம்ப 100% முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு ஓரமா வச்சுக்கீங்க, ஒரு கவனமா பாருங்க. அதுக்கு அது உங்க கருத்து இப்படிதான் இருக்கிறாரா இல்லாமலும் இருக்கலாங்கிற ஒரு கருத்தோட அவரை பாருங்க. அப்பதான் உண்மை நிலைமை என்ன. சரி சரிங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். கார்த்திக் கே ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். எங்க இருந்து பேசுங்க சொல்லிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. ஐயா எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்போ இப்ப இந்த விடுதலை இருக்குல்ல, இப்ப இந்த விடுதலையில இருக்கும்போது எல்லா எந்த உணர்வுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். பிரவாகமா இருக்கும்போது அப்ப எல்லாமே வலுவு வந்து அது எல்லாமே இல்லாம போகுது. இப்போ காமம் சார்ந்த இதுவும் வலுவு வந்து போயிடுமா? எப்படி திருமண வாழ்க்கை பாதிக்குமா? அது தான் சந்தேகமா. அதுங்க இப்ப வந்து இந்த விடுதலை உணர்வோட எதுவும் இல்லாம போடுங்க. நீங்க எது தேவையோ அது வெளியே செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது, நீங்க பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ஆனா புற பிரச்சனை தீர்றவர்களும் அது சம்பந்தமான பிரச்சனை தீர்றவர்களும் பயம் வந்துட்டுதான் இருக்கும். ஆனா உங்க கவனம் எப்படி இருக்குன்னா அந்த புற பிரச்சனை சம்பந்தமா புறத்துல கவனிக்கும் போது அந்த பயம் கூட உங்களுக்கு உதவிக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்ப நீங்க திருமணம் ஆனவரா? இல்ல இல்ல. சரி, இப்ப வந்து உங்களுக்கு பரவாயில்ல. இப்ப வந்து நம்முடைய வயசுக்கு இயற்கையில ஒரு காம சிந்தனை வருதுன்னு வச்சுங்களேன். காம சிந்தனை கவனிக்காம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அது பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படுத்த. திருமணம் ஆயிடுச்சு, இப்ப நீங்க வந்து அப்புறம் அப்ப வரும்போது அத நீங்க செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். அது ஓகே. புறத்துல அது எனக்கு தோணாதானே, தோணாம போயிடுச்சுன்னா அதுக்காக கேக்குறேன். ஐயா எந்த உணர்வுமே தோணாம என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இயற்கையா வந்து போயிட்டு தான் இருக்கும். எல்லாமே வரும். இது வந்து ஒரு ஒரு கீபோர்டு வச்சுங்களேன், தேவையான சமயத்துல தேவையான பட்டன் அழுத்தினாதான் தேவையான சவுண்ட் வரும். மியூசிக்ங்கிறது என்ன? ஒரு ஒரு ஒழுங்கான
சப்தம் அப்படின்னு சொல்லலாம். இசை அப்படின்னா சப்தங்களின் ஒழுங்கமைப்புன்னு சொல்றோம்ல, அது எப்படி எல்லா பட்டனும் இருக்கதான் செய்யும். தேவையான நேரத்துல தேவையானதை இயக்கும் போது அந்த அந்த ஒழுங்கான இசை வெளியே வருது. அது மாதிரி நம்மளுடைய செயல் ஒழுங்காகணும், செயல் இசையாக மாறணும், வாழ்க்கை இசையாக மாறணும்னா விடுதலை இருந்தாதான் முடியும். மூலமாக வடிவமைக்கும் போது மனம் டேமேஜ் ஆயிடும். தொடர்ந்து தியானத்தின் மூலமா ஒருத்தவங்க அதனால வேணா பாதிப்படைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் என்ன சொல்றதுன்னா கடைசியா தியானம் மறுதான் ஆகுது, டோட்டலாவே தியானத்துல இருக்கு மறுதான் ஆகுது. இல்லைங்க, அகத்துல வேலையை தியானமா செய்யுங்க. நீங்க நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே நீங்க உள்ள நீங்க உள்ள வந்து போராடுறதுனா எல்லா வேலையுமே தியானமா தான் அமையும். அதான் போராட்டம் எல்லாமே டோட்டலா தியானமா தான் ஆகுது. ஆமா, உள்ள நீங்க உள்ள நீங்க போராடல அப்படின்னா உங்க வெளி வேலை எல்லாமே தியானம் தான். திருமணத்துக்கு பின்னாடி நீங்க வந்து போராடலன்னா காமசந்தனையும் தியானமா தான் அமையும். அதனால நீங்க சந்தேகம், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, எல்லாமே தேவையான அது சின்ன ஒரு சந்தேகம் தான். நிறைய அந்த ஆன்மீகத்தை பத்தி சொல்றாங்க, அதுக்காக தான் கிளியர் பண்ணிக்கலாம். தீவிரமான தியான பயிற்சி பண்ணி வடிவமைக்கும் போது வேணா அப்படி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிறீங்க நடத்தும், விடுதலைதான் ஆரோக்கியமே. அந்த உணர்வுல தான் இருக்கான், அது புரியுது எனக்கு, அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, என்ன நல்லாவே உணர முடியுது. சரிங்க, நன்றி. சரிங்க, ரொம்ப நன்றி. மதனிஷ், மதனிஷ் கண்ணா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க முன்கருத்து இல்லாம அணுகவும் நடுநிலைக்காக சொன்னீங்களா? இதுல முன்கருத்தை தவிர அனுமானம்னு ஒண்ணு இருக்கு. சோ சில இப்போ அறிவு வந்து சில விஷயங்களாடுற எல்லா விஷயத்திலயுமே பல விஷயங்கள் ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா ஒரு பை டிஃபால்ட்டா சில விஷயங்கள் அனுமானம் பண்ணிட்டு தான் நம்ம பேசுறோம். சோ இதையுமே ஒன்றும் எந்த அனுமானமுமே இல்லாம நடுநிலையில வைப்பது, ஏன்னா இந்த அனுமானம்ங்கிறது நம்ம அறியாமையே வருது, அது அறிவுல இருந்து தான் வருது நான் நினைக்கிறேன். மனதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா மனது இந்த அனுமானம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, தப்பா கூட இருக்கலாம். அறிவு வந்து இந்த அனுமானத்தை பண்ணுது, ஆனா வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறோம். நம்ம மத்தவங்கிட்ட கேட்டாதான் அந்த அனுமானம் உண்மையா இல்லையான்னு தெரியுது. அண்டு நீங்க சொன்ன மாதிரி அது காத்திருந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும் போது அந்த அனுமானம் உண்மையா இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்கா சில சமயங்கள் தெரியுது, சில சமயங்கள்ல அந்த கான்வர்சேஷன் வந்து அது தெரியாம கூட போகலாம். சோ இது இந்த அனுமானம் வந்து இந்த முன்கருத்துக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கையா இல்ல சம்பந்தம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அனுமானமும் முன்கருத்தும் ஒண்ணுதான். ஒண்ணுதான், ஓகே. நம்ம வந்து அது இது வேற அர்த்தம் அது வேற அர்த்தம் எடுத்துக்க தேவையில்ல, ரெண்டும் ஒரே இதான் குறிக்குது. நாம என்ன, அனுமானமே வந்தா கூட அதுக்கு அது ஒரு எச்சரிக்கை உணர்வா எடுத்துக்கிட்டு அணுகலாமே தவிர அது 100% முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. மனசுல வந்து நீங்க வந்து தாமா கூட சில அனுமானங்கள் தோன்றலாம், தாமா தோன்றினாலும் சரி இல்ல அறிவுபூர்வமா நீங்களாவே முன்கருத்து வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு 100% முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் அது எச்சரிக்கை உணர்வா எடுத்துட்டு அணுகி பாருங்க. அந்த மதியலகனுங்கிறவங்க அனுமானம் கேட்டாங்க, அனுமானம்னா இங்கிலீஷ்ல அசம்ஷன் கரெக்டா? சொல்லுங்க. தியானத்தை விட ஞானத்தை பெற அந்த புக்ல இல்லையா, இப்ப வந்து நம்ம அதாவது நமக்கு வந்து இந்த விடுதலை இந்த புரிதல் அதெல்லாம் நம்ம என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம தியானம் ஐயா வந்து என்ன சொல்றாங்க, தியானமும் பண்ணலாம், பட் வந்து நம்ம அதுதான் வந்து நமக்கு இந்த விடுதலை இந்த புரிதலுக்கு வந்து வழின்னு நினைச்சுக்காம நம்ம தியானம் வந்து கேஷுவலா பண்ணலாம் இல்லையா? கரெக்ட் இல்லையா? பண்ணலாமா எப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஞானத்துக்காகவும் விடுதலைக்காகவும் தியானம் பண்ணவே கூடாது, அது நடக்கவே நடக்காது. அது வந்து அது ஞானத்துக்காகவும் விடுதலைக்காகவும் தியானம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோலயத்தின் மூலம் மனோநாசத்தை அடைய முயற்சி பண்றது, அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது.
நீங்க புரிதலுக்கு அப்புறம் நீங்க தியானம் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. புரிஞ்சுங்களா? புரிதலுக்கு முன் தியானம், புரிதலுக்கு பின் தியானம்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்ப தியானம்னா தியானம் எது பண்ணுது? மனசு பண்ணுது, அறிவு பண்ணுதான். தியானம் பண்றது அறிவு தான் பண்ணுது. இப்ப நம்ம வந்து முன்னாடி நம்ம தியானம் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு இது ஒன்றி ஒன்றி கவனிக்கிறோம், அதுதான் தியானம். அப்படி ஒன்றி கவனிக்கும் போது மனசுல வந்து வேற ஏதோ சிந்தனைகள் வருது, வேற ஏதோ ஒரு உணர்வுகள் வரும்போது இந்த அறிவு என்ன பண்ணுது, இந்த தியானத்துக்கு இடைஞ்சலா வருதுன்னு சொல்லிட்டு அதையும் நிர்வாகம் பண்ண பாக்குது. இந்த வந்து உணர்வையும் எண்ணத்தையும் நிர்வாகம் பண்ண பாக்குது. அப்ப என்ன பண்ணுது, ரெண்டு வேலை செய்யுது. ஒண்ணு ஒரு இதை ஒன்றி இணைந்து தியானிக்க பாக்குது, இன்னொன்னு வந்து நிர்வாகம் பண்ண பாக்குது. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த எண்ணம் வந்துட்டு இருக்கு, இந்த தியானம் பண்ணும்போது இந்த எண்ணம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதையும் நிர்வாகம் பண்ண பாக்குது. இப்படித்தான் புரிதலுக்கு முன்னாடி எல்லாருமே தியானம் பண்றாங்க. அந்த தியானம் வந்து முழுமையாகவும் இருக்காது. நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், நமக்கு வரக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதை நிர்வாகம் பண்ற வேலையிலிருந்து அறிவு விடுபட்டுருது. இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஓய்வா இருக்கிறீங்க, ஒரு தியானம் பண்ணி பார்க்கலாமே நினைக்கிறீங்க, அப்ப தியானம் பண்றீங்க, ஒரு இடத்துல குவிந்து கவனிக்கிறீங்க, அப்பயும் இந்த மாதிரி ஏதோ தாட்டு வருது. அப்ப என்ன நினைக்கிறீங்க, அறிவு நமக்கு அங்கே வேலை இல்லை, நம்ம கவனிக்க வேண்டிய இடம் இதுதான், அது எப்படி வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு அதோட குறுக்கிடாத போது அப்பதான் முழுமையான தியானமே சித்திக்கும். தியானத்துக்கு பிறகு தியானமும் நமக்கு உதவியாத்தான் வரும். தியானம் உதவாது, நல்லா கவனிக்க. ஞானத்துக்கு பிறகு தியானமும் உதவியாக வரும், ஆனா தியானம் ஒருபோதும் ஞானத்துக்கு உதவாது. அதை புரிஞ்சுட்டா தேங்க்ஸ் யா. ரொம்ப டவுட் இருந்தது, அப்பப்ப யோசி யோசி பாப்பேன், நானும் கேட்டிருக்கேன், பட் இப்பதான் கிளாரிட்டி ஆச்சு. ஓகே. அப்புறம் நீங்க முன்னாடி நீங்க ஒரு டைம் சொல்லிருந்தீங்களா, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. அதாவது அந்த ஈகோ ஏன் வருதுன்னு யோசி யோசி பாத்துருக்கேன், பட் அது எனக்கு சொல்யூஷன் வந்தது இல்ல. ஈகோ ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க, அது நம்ம நம்மளுக்கு வந்து இன்பமான விஷயத்த கூட நம்ம ரொம்ப யோசிச்சோம், நம்மளுக்கு அது வந்து ஒரு முக்கியமா கொடுத்தோம்னா ஈகோ வருதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அப்பதான் எனக்கு கிளாரிட்டி ஆச்சு. நமக்கு நடக்கிற நல்லது சந்தோஷம் கூட கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி அதை வந்து நம்ம மனசுல புரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஈகோவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது எனக்கு அப்பதான் கிளாரிட்டி ஆச்சு. நான் யோசிச்சு பாத்துருக்கேன் ஏன் ஈகோ வருது ஏன் ஈகோ வருதுன்னு, அப்பதான் எனக்கு நிஜமாலுமே நல்லா கிளாரிட்டி வந்தது. தேங்க்ஸ் ஐயா. முருகப்பன் ஐயா வாங்க, நீங்க பேசலாம். வணக்கங்க ஐயா, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஐயாவோட சேலம் ஞான முகாமுக்கு வந்திருந்தேன், நல்லா இதுவாக. இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு மூணு கேள்வியா, நம்ம இடத்துல கேள்வி கேட்டுறேன். இப்போ வந்து நமக்கு நம்ம நமக்கு ஞானம் அந்த ஞானம் அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா, இல்லை அது அது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, நம்ம அடைஞ்சிட்டோம் அந்த நிலையை அடைஞ்சிட்டோமா இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருக்கான்னு முதல் கேள்வியா. அப்புறம் இப்ப வந்து இப்ப நம்ம ஏதாவது புரசைல செஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம வந்து ஒரு நம்ம வர தாட்டை வந்து நம்ம திங்கிங்கா மாத்தி நம்ம ஒர்க் பண்ற இது வருது இல்லையா. சோ அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப நம்ம அந்த பிரவாக நிலை அந்த நிலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துதான் ஒர்க் பண்ணி ஆகணுமா, இல்ல ஒர்க் பண்றப்பவும் கூட நம்ம வந்து அந்த பிரவாக நிலையிலே இருந்து ஒரு அன்டிஸ்டர்ப்டா இருந்து ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறது கேள்விங்க. ஸோ அப்புறம் இப்போ வந்து எந்த புரட்சியிலும் இல்லாதப்ப இப்போ நீங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு மைண்ட்ல ஏதாவது தாட் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அவேர்னஸ் அங்க செலுத்தாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த தாட் அப்படியே போயிடும். ஸோ செயல் இல்லாதப்ப நம்ம அப்படி இருக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கிறது தான் சரியான முறை அப்படின்னு கேட்கலாம். மூன்று கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, முதல் கேள்வி வந்து ஞானம் அடைந்து விட்டோம் என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்முடைய அகத்தளவுல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். இதை தாண்டி ஒண்ணு எதிர்பார்க்கவே தேவையில்லை. அதாவது நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தாமாதான் வருது, அதை நிர்வகிக்கக்கூடிய எந்த வேலையுமே நமக்கு கிடையாது, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும், அது வந்து நம்ம விட்டுட்டா போயிடுங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லாம அது எப்படி எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் இந்த ஞானம். இதை நீங்க வந்து அந்த நம்முடைய கையிறங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்.
என்னன்னா என்னுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதலுக்கு முன்னாடி உங்களுடைய போராட்டங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு விஷயத்துக்காக போராட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், புரிதலுக்கு அப்புறம் அதனுடைய டூரேஷன் குறைஞ்சிருக்கும், குறையும், குறைஞ்சது வந்து தனித்தனே சேவ் பண்ணிக்காது, சார்பா போயிடும். வந்து எப்ப நமக்கு தெரியுதோ, அறிவுக்கு எப்ப தெரியுதோ அப்ப விட்டா போதும், உங்களை அறியாம நீங்க போராடிட்டா கூட அது தப்பு கிடையாது. நீங்க வந்து எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு வெயிட்லெஸ் ஃபீல் பண்ணலாம், அதாவது முதல்ல ஒரு பிரச்சனையை வந்து சுமந்துட்டு இருந்ததுக்கும் இப்ப சுமக்கிறதுக்குமான அந்த வெயிட்லெஸ் அந்த டிஃபரண்டே உங்களுக்கு தெரியும். நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், எதுவுமே அதுல வந்து வேற சந்தேகமே இருக்க தேவையில்ல. இன்னொன்னு உங்ககிட்ட நம்ம இன்னொரு ஞானம் அடைந்தவர் உங்ககிட்ட பேசும் போதே நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்கிறத கண்டுபிடிச்ச முடியும். இந்த இந்த புரிதல் வழியில்தான் இந்த மாதிரி நடக்கும், இந்த புரிதல் வழியில ஞானம் அடைந்ததுதான் இது சாத்தியமாகுது. இந்த வழி இல்லாம பழைய மெத்தட்ல பை ஆக்சிடென்டாவோ எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல ஞானம் அடைகிறாங்கல்ல, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இன்னொருத்த ஞானம் அடைஞ்சிட்டாங்களா அவர் அடையலையாங்கிறத. இந்த புரிதல் வழியில அடைஞ்சவங்களால கண்டிப்பா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னாவே நீங்க அதை அடைஞ்சிட்டீங்களா அடையலையாங்கிறத நம்மளால, அது நீங்க எப்படி பேசுறீங்க எந்த கருத்தை எப்படி சொல்றீங்கிறத பொறுத்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு நீங்களே உணர்ந்துக்கிறது வந்து நீங்க வந்து அந்த பிரச்சனையோட போராடுற டூரேஷன் குறைஞ்சிருக்கா, போராடாம இருக்கீங்களா, முதல்ல பிரச்சனையினுடைய தாக்கத்தோட இந்த புரியலுக்கு அப்புறம் இந்த தாக்கம் குறைஞ்சிருக்காங்கிறத நீங்களே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை வச்சு உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அந்த வகையில நீங்க உங்களை புரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஒரு வேலை செய்யும் போது அந்த பிரபாதத்துல இருந்து இறங்கி வந்துதான் வேலை செய்யறமா நீங்க கேட்டீங்க, எப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க 24 மணி நேரமும் பிரபாதத்துல தான் இருக்கிறீங்க. ஓஹோ, நீங்க வெளி வேலை செய்யறது வேற விஷயம், அறிவு உள்ள குறுக்கிடாம இருக்குதாங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியம். ஓகேங்களா, நீங்க வந்து இறங்கி வந்து அந்த பிரபாதத்துல விடுபட்டுதான் வேலையை செய்யறமா அப்படின்னு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. நமக்கு அங்க ஒட்டு மொத்தமா அங்க வேலையே இல்லைன்னு முடிச்சிடறோம், ஆனா தேவையானதை பயன்படுத்திக்கிறோம். நம்ம நம்ம அக உணர்வுகள்லயும் எண்ணங்களையும் வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டா கூட அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு டென்ஷன் வருதுன்னா கூட அந்த டென்ஷனுக்கான காரணம் என்னன்னு புறத்துல பாருங்க, அந்த வேலையை நீங்க செய்யலாம். உங்க கவனம் அங்க போகும்போது அந்த டென்ஷனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த வேலையை வந்து நீங்க வந்து சிறப்பா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் விடுதலையில எந்த மாற்றமுமே கிடையாது. விடுபட்டுதான் வேலை செய்யறமா நினைக்காது, நீங்க வேலை செஞ்சாலும் விடுதலை இருந்தா வேலை செய்யறீங்க. நீ நம்முடைய கவனம்ங்கிறது ஒண்ணுதான், அந்த கவனம் உள்ள இருக்குதா வெளியே இருக்குதாங்கிறதுதான் முக்கியம். சோ நம்ம கவனம் வெளியேதான் இருக்கும், வேலையில தான் இருக்கும். ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், டார்ச் லைட் பல தடவை சொன்ன உதாரணமே தான், இந்த டார்ச் லைட்டுடைய ஒளி தான் வந்து கவனம்னு வச்சுங்க. நீங்க உங்க மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிட்டீங்க அப்படின்னா வெளியே முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியாது. நம்மளை நோக்கியே நம்ம கவனத்தை செலுத்துறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கூட தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாது. அந்த கவனம் புறம் நோக்கி இந்த டார்ச்லைட் வெளியே நோக்கி அடிக்கிறேன்னு வச்சுக்கீங்க, இதுப்புற என்ன பிரச்சனை இருக்கு, அது எப்படி நம்மளால செயல்பட முடியும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும். கவனம் இருக்க வேண்டிய இடம் வேலையில தான், புறம் சம்பந்தப்பட்டதுல தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுதான் கரெக்ட். அப்படி இருக்கும்போது உள்ள நீங்க போராடுறதுலாம் 24 மணி நேரமும் நீங்க விடுதலையில தான் இருக்கிறீங்க, பிரபாகத்துல தான் இருக்கிறீங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சரி, அடுத்து மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆமா, அது வந்து நம்ம இப்ப எந்த புரட்சியிலும் செய்யாம இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன மாதிரி நிலையில, சோ நமக்கு தாட்டை வந்து அப்படியே விட்டுட்டே இருந்துடலாமா இல்ல? நம்ம ஒரு உதாரணம் சொல்றேன், இப்ப நம்ம ஒரு எண்ணம் வருது தேவைன்னா வெளி செயலுக்கு பயன்படுத்துறோம், வெளியே எந்த வேலையுமே இல்லை, எல்லா வேலையும் முடிச்சு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு சில தாட்டுகள் வருது, சில உணர்வுகள் வருது, இது எப்படின்னா வந்தா வந்துட்டு போட்டு விடுறது தான். நமக்கு அங்கேயும் வெளியும் வேலை இல்லை, உள்ளயும் வேலை இல்லை, வந்தா வந்துமா அது நீ வந்து கவனிச்சாலும் சரி கவனிக்கலாம் சரி, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இது ஒரு உதாரணத்து மூலமா சொல்லாமே, உங்க வீட்டுல உங்க உங்க பெட்ரூம்ல நீங்க இருக்கிறீங்க, உங்க கண்ணாடி இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடிய பார்த்துதான் நீங்க வந்து சேவ் பண்ணும் சேவ் பண்ணிக்கிறீங்க, கண்ணாடியை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு சேவ் பண்ணிக்கிறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறீங்க, திருநீர் இட்டுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வேலையை வந்து அந்த எண்ணத்தை செயலுக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு வச்சுக்கோ, அந்த எண்ணங்கிறது தான் கண்ணாடி, கண்ணாடியில் தோன்றக்கூடிய பிரதிபலிப்பு தான் எண்ணம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு சேவ் பண்ற வேலை இல்லை, ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய எந்த வேலையில் சும்மா உட்காந்துருக்கிறீங்க, அப்ப கண்ணாடியில உங்க உருவம் பிரதிபலிக்குமா பிடிக்காதா? அப்பயும் பிரதிபலிக்கும், பிரதிபலிக்கும். ஆமா,
அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமா? ஒண்ணு சார், பிரதிபலிச்சா பழிச்சு போட்டு விட்டுற வேண்டியதுதான். சும்மா பாருங்க, பார்க்காம இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, தளர்வா உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அது பார்த்துட்டுதான் தப்பு கிடையாது. எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நீங்க கவனிச்சா கூட உங்களால வில்ஃபுல்லா அதை கவனிக்கணும், சீரமைக்கணுங்கிறது உங்களுக்கு வரவே வராது. புரிஞ்சுக்கிட்ட விட்டு நீங்க வந்து அதை மாத்தணும்னு நினைச்சா கூட உங்களால முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அங்க அங்க வந்து அது வேஸ்ட், அது வந்து தேவையற்ற ஒரு செயல்னு எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க வில்ஃபுல்லா அந்த உள்ள நீங்க வந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வரணும் முயற்சி பண்ணவே மாட்டீங்க. என்ன ஞானம் வந்துருச்சா, நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோமா, சில பேர் அடைஞ்சிருக்காங்க அவங்கள மாதிரி நம்ம ஆகுமா, அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. சோ அது எப்படி இல்ல, அது தாட்டா இருந்தா ஓகே, திங்கிங்கா இருந்தா நீங்க தேவையில்ல, நீங்க புரிஞ்சுட்டீங்கல்ல. வரலாமே தாட் வந்து நமக்கு வந்து இன்னும் கூட அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியுமா, அவங்க சொன்னா நீ ஒத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, இதெல்லாம் உண்மைதானா, எப்படி வேணா தாட்டு கேட்டு போகும், அது தாட்டு எடுத்து அவ்வளவுதான். தாட்டு தான், தாட்டு இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது இல்ல. ஆமா, நமக்கு அந்த தாட்டுல வேலை இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது தேவையில்லாத தாட்டு ஓகே, வந்தா வந்துட்டு கொண்டு விட்டுருங்க, அது சம்பந்தமா எந்த வேலையும் இல்ல. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல் இதுதான், அதுல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கீங்க, அவ்வளவு. புரிஞ்சுக்கிட்டு ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு இதுவரை சொல்லி வச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பல ஜென்மமாக போராடினவங்களுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல அதிர்ஷ்டமா ஞானம் கிடைக்கும்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு கோடி பேர் இதுக்காக முயற்சி பண்ணா எங்கோ ஒருத்தருக்கு தான் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி வச்சுட்டாங்க. இந்த கருத்தெல்லாம் உள்ள வச்சிருக்கிறோம், இந்த கருத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு எளிமையா நமக்கு கிடைச்சிச்சு வச்சுங்களேன், இது ஞானம் இல்லைன்னு முடிவு பண்ணுவோம். இந்த ஐயா கொடுக்கற ஞானத்தினுடைய ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமையா இருக்கிறதா பிளஸ்ஸாவும் இருக்குது, எளிமையா இருக்கிறதா மைனஸாவும் இருக்குது. அதனால நம்ம தவற விட்டுற கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, ரொம்ப நன்றி. சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கார்த்திக்கு நண்பர், இந்த புரிதல் ஞானம் விடுதலைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ஏதாவது குறையுமான்னு கேட்டிருக்காரு. அப்படி ஒண்ணு வராது. ஆமா, ஏன்னா அது குடும்ப வாழ்க்கைங்கிறது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன சம்பந்தப்பட்டது? ஹார்மோன், ஹார்மோன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா, ஹார்மோன் அதாவது தைராய்டு ஹார்மோனு, பிட்யூட்டரி ஹார்மோன் எல்லாம் இருக்க மாதிரி செக்சுவல் லைஃபுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்டது தான். ஆனா இது வந்து ஜஸ்ட் புரிதல் தானே. நம்ம புரிதலுக்கும் அது குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால தான் நான் சொல்ல வந்தேன். கார்த்திக் நல்லா கவனிச்சிங்க, ஒரு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, அதனால அதை பத்தி பயப்படாதீங்க. இவர் வந்து ஒரு டாக்டர், இவர் சொன்ன இந்த விஷயம் வந்து முற்றிலும் உண்மையான விஷயம். இது ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. ஏன்னா இது வந்து நம்ம மனம் சம்பந்தமாவது, நம்ம அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா அந்த கனவுல கூட அந்த தாட்டை உற்பத்தி பண்ணி சில விஷயங்கள் வந்து நடந்துருது. ஸோ இது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால நீங்க பயப்பட தேவையில்ல, டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ டாக்டர். ஏன் அப்படி வந்ததுன்னா, நம்ம பழைய காலத்து சாமியார்கள் எல்லாம் காவி கட்டிட்டு மலைக்கு போனதுனால மக்களுக்கு இது ஆன்மீகம்னா குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு தப்பா புரிஞ்சிட்டாங்க. அதனால அதை நம்ம மாத்தி ஆகணும். இந்த மாதிரி டாபிக் ஓபன் பண்ணாதான் கரெக்டா வரும். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தாட் வந்தாவே அவங்களையே அவளை வந்து ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு கில்ட் ஆகுறாங்க. அதுவும் தேவையற்றது. இந்த தாட் வர்றது வந்து இயற்கையான விஷயம் தான். தாட் வந்து இயற்கையான விஷயம். இந்த தாட் வர்றது வந்து இயற்கையில ஒண்ணு, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால கில்ட் ஆகிக்க தேவையில்ல அப்படிங்கறதையும் அதான். ஓகேங்க.
ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க. ஓகே நல்லது. நம்பர் பாஸ்கர் ஐயா வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. வாகனத்தில் செல்லும் போது சைடு மிரரில் பிம்பம் தோன்றிக் கொண்டே இருக்கும், வேண்டும் போது பயன்படுத்திக் கொள்ளலாம்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த உதாரணம் வந்து நம்ம வந்து நமக்கு எப்பயுமே என்ன உணர்வு ஏதோ தோண்டிட்டு தான் இருக்கும். வெளிச்சலுக்கு தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை. எப்படி சைடு மிரர் நம்ம தேவையான சமயத்தில் பார்த்துக்குவோம், தேவையில்லாதப்போ பார்க்க போறதில்லை, அது முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை. அதற்கான உதாரணம் ரொம்ப சரியான இடத்துல கொடுத்துருக்காங்க. நன்றி ஐயா. வேற இன்னும் யாராவது கேள்வி கேட்க வரீங்கன்னா ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இப்ப ஆனா கிட்டத்தட்ட நம்ம 1 hour கடந்து போயிட்டு இருக்கோம், நேரம் நெருங்கிடுச்சு. அதனால வரக்கூடிய கேள்வியை வந்து நம்ம இந்த செஷனுடைய இறுதியான கேள்வியா வச்சுக்குவோம். ஆனந்த விலையா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா கேள்வியே எதுவுமே இல்லைங்க ஐயா. இருந்தாலும் நான் வந்து நீங்க பேசின விஷயங்கள் நான் வச்சிருந்த கேள்விக்கு எல்லாம் பதில் வந்துருதுங்க. அவரு கேட்டாரு, இன்னொரு ஐயா அவர் பேருது எனக்கு ஞாபகம் இல்ல. அது என்னன்னா இப்ப வந்து இப்ப சும்மா இருக்கும் போது வந்து வேலை இல்லாம சும்மா இருக்கும் போது வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. நீங்களும் அது பதில் சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்து ஞான புரிதல் வந்த பிறகு வேலை இல்லாம சும்மா இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகளை கவனிச்சாலும் கவனிக்கலாம், கவனிக்காம இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி நம்ம கண்ணாடி வச்சு சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சுங்க ஐயா அது எனக்கு. அப்புறம் வந்து இன்னொரு ரொம்ப அட்ராக்டிவா ஒரு வேர்டு ஒண்ணு சொன்னீங்க, ஞானத்துக்கு பின் தியானம் உதவி செய்யும். ஆனா தியானம் வந்து ஞானத்திற்கு அதான் ஞானம் பெற உதவாது. அந்த கரெக்டா, ஏன்னா அங்க அந்த தியான ஃபீல்டுல இருந்தோம், ஏன்னா ரொம்ப நாள அந்த தியானத்துல இருந்ததுனால அந்த வார்த்தையை டக்குன்னு கேட்ச் பண்ணிடுச்சு அவன் மைண்டு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம எல்லாம் வந்து ஞானத்துக்காக வந்து தியானத்து மூலமா போராடி இருக்கோம், அந்த அளவுக்கு போராடிக்கிறோம். அதனாலதான் எளிமை வந்து நமக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மைதான் ஐயா. இப்ப ஆக்சுவலா இப்ப வந்து இப்ப நீங்க எவ்வளவு நாள் அதுல இருந்தீங்கன்னு தெரியல மனவள கலையில, நல்லா 21 years இருக்கிறோங்க ஐயா. பேராசிரியர் அவர் ராம்குமார் வந்திருக்காரு பாருங்க. அவரும் நானும் ஒன்னாவே பயிற்சி எடுத்தோம், ஒன்னாவே அப்ப இருந்தே ஒன்னாவே என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரு. திருவனந்தபுரத்துல இருக்காரு. ஆனா இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர் ஏற்கனவே பேசுவாரு. இப்ப இந்த இப்ப தியானம் பண்றதே விட்டுட்டாரு அவர். இங்க இப்ப இன்னைக்கு அவர் தியானம் பண்றதே விட்டுட்டாரு. ஆக்சுவலாவே அவருக்கு புரிஞ்சு வருது. ஆல்மோஸ்ட் அவருக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் தெரியும். அதனால கம்முனு கேட்டு இருக்கிறாரு அவர். ஆமா, அவர் தியானம் பண்ணா பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அதெல்லாம் நிறுத்திட்டாரு அவர். ஆமா, அதனால சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப அருமை ஐயா நீ கிளாஸ். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க சுப்ரமணியா, நீங்க பேசலாம்யா வாங்க. டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல பேசுங்க. ஒண்ணு இல்ல கேள்வி, நானும் ஒரு 15 வருஷமா தியானம் எல்லாம் பண்றேன், கொஞ்சம் விட்டுட்டேன். தியானம் பண்றதுனால உடலோட உபாதைகள் அதிகமாகுது. ஏன்னா நம்ம தியானம் பண்ணி பசி குறைஞ்சிரும், பசி குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம கேஸ்ட்ரிக், அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்க நம்ம ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எல்லாம் குறைஞ்சிரும். அப்ப ஜீரண சக்தி குறைஞ்சிரும். உடலுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்காது. அப்படிதான் எல்லாரும் சிக் ஆகுறாங்க. தியானம் பண்றவங்க சிக் ஆகி போறதுக்கு காரணமே ஜீரண சக்தி சரி குறைஞ்சிரும். ஜீரண சக்தி குறைஞ்சா நம்ம ஃபுட்டு சாப்பாடு குறைஞ்சிரும். சாப்பாடு குறைஞ்சா அந்த மிஷின் எப்படி வேலை செய்யும்? கண்டிப்பா கரெக்ட் தான் ஐயா. தெரியாம நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே வெளிப்படையா சொல்லும் போது மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தியானத்தினுடைய பிரச்சனையை எல்லாரும் வெளிப்படையா பேசும் போது அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். தியானம் வேணா ஒரு பத்து நிமிஷம் பண்ணிக்கலாம். அது வேணா அதுக்கு மேல தேவையில்லை. கண்டிப்பா ஐயா. அது தூக்கம் குறையுது, பசி குறையுது, எல்லாம். இந்த அதனாலதான் ரமணர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கானது. ரமணர், நம்ம
கல்கட்டால இருந்தாரு வர்ம அம்சர், இவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம ஆயிடுறாங்க. நம்ம நியாயமான நிலையில இருந்தாதான் பசிங்கிற உணர்வு. பசி எப்படி வருதுன்னா நம்ம ஸ்டமக்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒண்ணு சுரக்கும், அது சுரந்த உடனே வயிறு காந்தும், அப்ப சாப்பிட தோணும், சாப்பிட்டா அது ஜீரணமாகும். நம்ம மெடிடேஷன் பண்ணி 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 வச்சிருந்தா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உற்பத்தி குறைஞ்சிரும். அப்ப ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உற்பத்தி குறைஞ்சா நம்ம சாப்பாடும் குறைஞ்சிரும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் எப்படி ஹெல்த் இருக்கும், ஒரு மோட்டர் இருக்கு, அதுக்கு சரியான ஆயில் போடணும், சரியான பெட்ரோல் கொடுக்கணும், சரியான ஏர் ஃப்ளோ இருக்கணும், அப்பதானே இந்த மோட்டர் வேலை செய்யும். ஒரு சாதாரண மோட்டருக்கே இவ்வளவு கரெக்டா இருக்கணும்னா நம்ம இவ்வளவு பெரிய மனித சக்திய அத தியானம்ங்கிற பேர்ல அழிக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, நீங்க வந்து ஒரு வெளிப்படையா அந்த அளவு சொல்லியிருக்கீங்க, அது அறிவியல் பூர்வமா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, எனக்கு அறிவியல் பூர்வமா நான் இப்ப ரமணர்லாம், ரமணர், பரமஹம்சர், விவேகானந்தர்லாம், 39 வயசுல இறந்தாரு. அவருக்கு பயங்கர சுகர், மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தா என்ன வரும், இதான் வரும். என்னன்னா ஒரு வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு வகையில வந்து தியானம் என்பது அகத்திற்கு செய்யும் ஒரு வன்முறை அப்படின்னு சொல்றாங்க. அதான் உண்மை. நீங்க அன்னைக்கு பேசுனீங்க தியானங்கிறது, நீங்களும் அவரும் பேசினார் சரவணன் ஐயாவும், தியானம்ங்கிறது இயற்கைக்கு புறம்பானது. நாங்க ஆமா ஆமா அதான் உண்மை. ஏ ஒரு ஒரு யானை இருக்குன்னு வச்சுங்களேன், ட்ரைனிங் பண்ண யானை வந்து கோயில்ல இருக்கு பாத்தீங்களா, ட்ரைனிங் பண்ண யானை இருக்குல்ல, அதனுடைய ஆரோக்கியத்திற்கும் காற்றுல இருக்குல்ல யானை, அந்தனுடைய ஆரோக்கியத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இருக்குல்ல. ஆமா, அது மாதிரி நம்முடைய மனசு ட்ரைனிங் பண்ண ஒரு தியானத்தின் மூலமாக வடிவமைக்கப்பட்ட மனசுக்கும் இயற்கையான பிரவாக மனதிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீங்க ஐயா சொல்ற, ஐயா சொல்றாரு எல்லாம் மாதிரி யோகா ப்ராசஸ் வந்து நீங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது மேஜிக் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாம். ஆனா எந்த நமக்கு, அதாவது அதை பண்ற நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஐயா சொன்னாங்க. ரொம்ப உண்மை அது. எலுமிச்சம்பழத்தை வரவழைச்சிடலாம், மாம்பழத்தை வரவழைச்சிடலாம், அது 5 ரூபா கொடுத்தா எலுமிச்சம்பழம் கிடைக்குமே, 15 ரூபா கொடுத்தா மாம்பழம் கிடைக்கும். அதுக்கு நமக்கு அந்த உடம்ப நாசம் பார்க்கணும். ஆமா, இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க, ரொம்ப நன்றி. நெறிமுறைகள் அனைத்துமே புறத்துக்கு தான் தவிர அகத்து கிடையாது. அகத்துக்கு நெறிமுறைகளை கொண்டு வர்றதுதான் அகத்தை சிறைச்சாலையில தள்ளுற மாதிரி. எந்த நெறிமுறைக்கும் உட்பட்டதல்ல, கட்டுப்பட்டதல்ல மனம், அது பிரவாக இயக்கமா இருக்கிறது. இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாதுன்னு சொல்றோம்ல, இயற்கையானது, நாம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. போகும்போது அதை ரிப்பேர் பண்ணிடணும் வெட்டுறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நீங்களும் சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்ன மாதிரி கோபம், வெறுப்பு இதெல்லாம் வரதான் செய்யும், இதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதை வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க முன்னாலும் சொன்னீங்க கோபம் வரதா வரட்டும், இதுதான் கரெக்ட். இந்த ஐயானுடைய புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாத்தையும் போய் சேருமாங்கிறது எனக்கு தெரியல. தேடுறவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு, அதுதான் நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம், நாளுக்கு நாள் என்னுடைய அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி யாருமே சொல்லல, எல்லாருமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அத மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. ஐயாவும் மிஸ்கைட் ஆகி போய் திருப்பி வந்திருக்காரு. அவர் ரொம்ப சிரமப்பட்டு உரைக்கிறாரு, அவருக்கும் ஹெல்த் எல்லாம், அவரு நாள் கணக்குல மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அவருடைய ஹெல்த் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கும். ஆமா, ரொம்ப பாதிச்சிருக்கும் எனக்கு தெரியுது. சாப்பாடு குறைஞ்சிரும், ஹெல்த் போயிரும், அதுக்கப்புறம் இந்த உடலை வச்சு என்ன பண்ண போறோம். மனுஷனுக்கு சரியான ஆகார உணவு, சரியான சிந்தனை, இந்த ரெண்டும் தானே வேணும். உணவை குறைச்சி சிந்தனத்தையும் குறைச்சி அப்புறம் எப்படி வாழறது இல்லையா? கண்டிப்பாங்க.
ராம்குமார் கல்யாணி ஐயா வாங்க நீங்க பேசலாம் ஐயா ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா ராம்குமார் கல்யாணி ஐயா நீங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா 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 நன்றி சொல்லுக்காக தான் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது உங்களோட பதில்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டப்பதான் சொன்னாரு தத்துவங்களை படிச்சு பிராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டு பேரும் இப்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க சென்னையில இருந்தோம் ஐயா உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுது ஐயாவுடைய தவ முறைகள் எல்லாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க இப்ப வந்து இது என்னுடைய கேள்விதான் இது விளக்கம் கிடையாது ஆக்சுவலா ஒருத்தர் முக்தி அடையறதுக்கு வந்து நாலு மார்க்கம் சொல்லுவாங்க பக்தி மார்க்கம் தியான மார்க்கம் ஞான மார்க்கம் கிரியா மார்க்கம் சொல்லி சொல்லுவாங்க இது எல்லாத்துலயுமே கடைசியில என்ன ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் தான் ஏற்படுது அகைன் அந்த புரிதல் என்னன்னு சொல்லனாக்கா ஞான மார்க்கம் கூட சொல்லிடலாம் ஆக்சுவலா ஞானம் ஒரு புரிதல் கிடைக்கும் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதுல என்ன புரிதல்னா ஐயா சொல்ற மாதிரி அகத்தை ஒண்ணும் பண்ண முடியாது அதை பிரவாகம் விடு அது மாதிரி அதே சமயத்துல நான் இந்த உடல் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனம் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் ஏற்படும் சோ தட் அதுதான் வந்து இறைத்தன்மையை உணருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து பக்தி மார்க்கத்துல வந்து உச்சம் வந்து சரணாகதி ஸோ சரணாகதியில வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே நம்ம வந்து மனசு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு தெளிவு ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த மனசை வந்து நம்ம பயன்படுத்துக்கு தகுதியான ஆளாயிடுறோம் நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிரியா மார்க்கம் கிரியா மார்க்கம்னா மோஸ்ட்லி இந்த இது விபாஷனா மெடிடேஷன் மாதிரி சொல்லுவாங்க சுவாசம் இருக்கு இல்லைங்களா அந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறப்போ நம்ம மனசு வந்து ஹார்னஸ் ஆகுது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம் திடீர்னு ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுங்களா அப்போ பாம்போ இல்ல புலியோ ஏதோ வருதுன்னு வச்சுங்களா ஒரு ஆபத்து வரப்போ நம்ம மூச்சு வந்து இறைச்சல் ஏற்படுது அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எத்தனை வந்து ஒரு தகவல் வருது தகவல் வந்து நம்ம மூச்சு வேரி ஆக்குது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மூச்சை கவனிக்கிறதால நம்ம மனசை வந்து சமாதானம் பண்ணி அது நல்லிஃபை பண்றோம் நம்ம மனசை சோ அந்த ஒரு மார்க்கம் அது வந்து கிரியா மார்க்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப தியான மார்க்கம் நம்ம டாபிக் அதுதான் தியான மார்க்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா விபாஷனா மெடிடேஷன்ல அந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம் ஆக்சுவலா புத்தர் வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு அவருக்கு உலகத்துக்கு போதிச்ச தியானம் வந்து விபாஷனா மெடிடேஷன் விபாஷனா நோ பாஷா அதாவது பாஷானா இது விபாஷனா நோ பாஷா அப்படின்றது சோ மனசை நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளால உருவாக்கி வச்சிருக்கோம் ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா நான் இந்த மனசு இல்லை அப்படின்ற அந்த ஒரு சமநிலைக்கு வரோம் பார்த்தீங்களா அதுக்காக வந்து அந்த இது பண்ணுறது அது அந்த தியானம்ன்றது அதே சமயத்தில் ஐயா வந்து அந்த புக்கில் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு குரல் இருக்கு என்ன குரல் இருக்குனாக்கா இலர் பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் பலர் நூலாதவர் அப்படின்றது அது ஆக்சுவலாக என்னாக்கா ஒரு காரியத்தை நம்ம செய்யறது வந்து தவமேன்னு செய்யறது அது பேசிவ் மெடிடேஷன் சொல்லுவாங்க ஆக்டிவ் மெடிடேஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த குரல் சொல்றது வந்து ஆக்டிவ் மெடிடேஷன் நம்ம ஒரு வேலைக்கு செய்யறது வந்து தவமேன்னு செஞ்சாக்க அந்த வேலை வந்து துல்லியமா முடியும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றது இந்த பேசிவ் மெடிடேஷன்லன்றது என்னன்னாக்கா நம்ம வந்து மனசை வந்து ஹார்னஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மனசு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அந்த வகையில வந்து தியானம் தியானம் தியானம்ன்றது அது ஒரு மார்க்கம் இந்த நாலு மார்க்கத்துல வந்து தியான மார்க்கம்ன்றது ஒரு மார்க்கம் அது இந்த இது அல்டிமேட்டா இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வி ஆர் ரீச்சிங் த நோ மைண்ட் ஒரு ஒரு இது மாதிரிதான் கிளிம்ஸ் தான் ஆக்சுவலா அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் வர ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் மின்னல் மாதிரி தான் அது கனநேர தரிசனம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த கனநேர தரிசனத்துல ஏற்படுறப்ப என்ன ஆயிடுதுனாக்கா நம்மளுக்கு வந்து டோட்டலி வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் அவர் மைண்ட் மைண்ட்ல இருந்து நம்ம டோட்டலா ஃப்ரீ ஆயிட்ட பிறகு அப்ப என்ன ஆயிடுதுனாக்கா இது இனிமே நம்ம மனசை வச்சுதான் உலகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தோம்
இது மேற்பட்டு என்ன செய்யறோம்னாக்கா மனசு இல்லாம விழிப்புணர்ச்சியோட உலகத்தை பாக்குறோம். நம்ம நம்ம மனசை வந்து பின்னால வச்சுக்கிறோம், பின்னால தள்ளிட்டு பேக் ஸ்டெப் வச்சுட்டு அஃப்ரெஷ்ஷா வந்து உலகத்தை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பாக்குறோம். ஸோ அதுதான் வந்து ஞானிகளுக்கெல்லாம் ஆக்சிடென்டாகவும் ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும். மோஸ்ட்லி யாருமே வந்து ஐயாவுடைய சயின்டிஃபிக் அப்ரோச்சால நம்மளுக்கெல்லாம் வந்து ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. வேற எல்லாருக்குமே வந்து ஆக்சிடென்டா நடந்திருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் வந்து இந்த நாலு மெத்தட் வந்து ரெக்கமெண்டட். அதனால தியானம் தியான மார்க்கம்ன்றது ஒரு மார்க்கம் தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. அல்டிமேட்டா இந்த நாலுலயும் கடைசியில நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னாக்கா புரிதல் தான். அது புரிதல் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஞானம் சொல்றோம். இந்த ஞானம் கிடைச்ச பிறகு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா விடுதலை கிடைக்குது. எதுல இருந்து விடுதலை கிடைக்குதுன்னா நம்ம உருவாக்கி வச்சிருக்க மனசுல இருந்து விடுதலை கிடைக்குது. ஸோ அதனால தியானம் என்னுடைய கருத்து சொல்றேன் நான், தியானம்ன்றதும் ஒரு மார்க்கம் தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா ஐயா எந்த வகையில கிரேட்னாக்கா இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், தியான மார்க்கம், கிரியா மார்க்கம்ல ஞான மார்க்கத்துல ஐயா கொண்டு போயிடுறாரு ஸ்ட்ரைட்டவே. சோ இதுவும் வந்து ஒரு புரிதல் தான். சோ அதுதான் சொல்றேன். நன்றி. ஓகே ஓகே நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.